முருங்கைக்காய் வாங்கினீங்கன்னா எப்பவும் போல் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி மசாலா சேர்த்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது சப்பாத்தி, பூரி, பரோட்டா, சாதத்துக்கு கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு அற்புதமான டேஸ்ட்டாக இருக்குங்க. இது செய்கிறதுக்கு ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து எள்ளு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் இதை மிதமான ஹீட்டில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறம் மிக்சி ஜாரில் வந்து மாற்றி ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இதை நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு பொரிய விடணும். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் முடிஞ்ச அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கும் போது தான் இந்த கிரேவி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போது நல்ல வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்ல பொன்னிறமான கலரில் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இது கூட வந்து ஒரே ஒரு தக்காளி பழத்தை நைஸாக அரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. அப்போ கிரேவி வந்து பார்த்திங்கன்னா நல்ல திக்னஸாக இருக்கும் தக்காளியை அரைச்சிட்டு சேர்க்கறதுனால. இது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அப்போ ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குங்க. இது போல் நல்லா வதக்கி விடுங்க. இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரையும் முடிஞ்ச வரையும் நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர்றது தான் இந்த கிரேவிக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வேர்க்கடலை, தேங்காய், எள்ளு இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டு இது கூட சேர்த்துட்டேங்க. இந்த கிரேவிக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குறது இந்த மசாலா தாங்க, வேர்க்கடலை மசாலா தாங்க. ரொம்ப ருசியாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் கைவிடாமல் வதக்கும் போது தான் மசாலாவுடைய பச்சை வாசனையெல்லாம் போய் நமக்கு வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இதில் வந்து 2 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த மசாலாவை அலசிட்டு இதில் ஊற்றிக்கோங்க. மசாலாவை வேஸ்ட்டு பண்ணிட வேண்டாங்க. 2 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்திங்கன்னா அப்போது முருங்கைக்காய் வேகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மசாலாவை மறுபடியும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஒரே ஒரு பெரிய முருங்கைக்காய். இது நம்ம வீட்டில் பறித்த முருங்கைக்காங்க. இது நல்ல சதக்காய். முருங்கைக்காயை சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அப்படியே சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. சட்டுன்னு வெந்துருங்க. ஒரு 5 நிமிஷத்தில் வெந்து ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நல்லா கிரேவி டெக்ஸ்சருக்கு வந்துக்கிட்டு இருக்குங்க. இப்போ சிம்மில் வைக்கிறதுனால எந்த ஒரு காயுமே சீக்கிரமே சட்டுன்னு வெந்துருங்க. ஹையில் வச்சு செய்கிறத விட சிம்மில் வச்சு செஞ்சு பாருங்கள். ருசியும் மனமும் அப்படி ஒரு சொல்கிறதுக்கே வார்த்தை இல்லைங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நமக்கு வந்து நல்லா கிரேவியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல திக்னஸ்ஸாக இருக்குது. உங்களுக்கு வந்து குழம்பு மாதிரி வேணும்னா, அதாவது குருமா மாதிரி வேணும்னா இந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் அந்த தண்ணியெல்லாம் வத்துற வரையும் நல்லா பெரட்டி பெரட்டி இந்த மாதிரி கிண்டி கொடுங்க. இப்போது எனக்கு வந்து கரெக்டான பக்குவத்தில் வந்துருச்சு. இது சப்பாத்தி, பூரி, பரோட்டாவுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற பக்குவத்தில் நான் ரெடி பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மசாலா அரைச்சி முருங்கைக்காய் கிரேவி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த முருங்கைக்காய் மசாலா கிரேவி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.